இல்லாம நீங்க உணவு இருக்கணும், அதை வந்து எங்களுக்கு தகவல் சொன்னா அது உடனடியா சரி பண்றதுக்கு நாங்க முயற்சி எடுப்போம், உடனே உடனே முயற்சி எடுப்போம். அது அந்த வகையில உங்களுடைய ஆதரவை உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் அவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது அமைதிக்கு பெண்களின் பாதுகாப்பிற்கு நீங்கள் அதை செய்ய வேண்டும். இது வந்து நம்ம வெளிப்படையா வெளியே தெரிகிற பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். வெளியே போனா அதாவது நம்ம மேல வன்முறை நடக்குதா, ஜெயில் ஸ்நாச்சிங் நடக்குதா, இல்ல நம்ம வந்து ஆட்சிக்கு போயிடுறாங்களா, இந்த மாதிரி வெளியே நடக்கிற விஷயங்கள் பத்தி அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் தான் நம்ம பல பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதை விட பெரிய விஷயமா ஆபத்தான விஷயம் ஒண்ணு இருக்கு, என்ன? அனானிமஸ் ஆன்லைன் கனெக்ஷன்ஸ், ஆன்லைன் டிஜிட்டல் அடிஷன்ஸ், டிஜிட்டல் டேஞ்சர். ஸோ இது வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல வந்து யாரோட நீங்க தொடர்பு இருக்கீங்க, யாரோட சேட் பண்றீங்க, நிறைய இதுல வந்து அனானிமஸாவது உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட்ல உங்களுக்கு தொடர்பு வரலாம். நிறைய சம்பவங்கள வந்து ஆள் யாருன்னே தெரியாம இல்ல ஆள் தவறா உங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாம். அது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும். நீங்க வெளியே ஒரு இடத்துல மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்லைன் வெர்ச்சுவல் வேர்ல்ட்லயே நீங்க வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா இது எல்லாத்த விட அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நீங்க வந்து அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி, யாரும் நண்பர்கள் முதல்ல அவங்க நண்பர்கள்லாம் தெரிஞ்சுங்க, அவங்க அவங்களோட ஐடென்டிட்டி கரெக்டாக தெரிஞ்சுங்க. டெக்னாலஜியை பயன்படுத்துறதுலயோ பீயிங் கனெக்டட்லயோ இஷ்யூஸ் கிடையாது. ஆனா நிறைய பிரச்சனைகள், நிறைய வழக்குகள், நிறைய பாதிப்புகள் எப்படி வருது அப்படின்னா யாருமே தெரியாம ஒரு தவறான ஒரு உறவு போறது, பணத்தை கொடுக்கறது, ரொம்ப ஏதோ அடித்தான மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் அடிக்கடி நடந்தது. அது வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல டெக்னாலஜி வளர்ச்சியை நம்ம வந்து நம்ம தடுக்க முடியாது, ஆனா அது எந்த அளவுக்கு பொறுப்பாக பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்றோம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மீடியம்ல நீங்க உங்களுக்கு ஒரு தவறு நடந்திருக்கால் வெளியே சொல்ல கூட ஒரு சங்கடமா போயிடும். உங்களால நிறைய சூழ்நிலைகள்ல வந்து வெளிய சொல்றதுல நிறைய வகுப்புலயே சஃபர் பண்ணிட்டு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல